ஹலோ எவ்ரிவன், நான் உங்க சபரி பேசுறேன். நாம வந்து ரோட் சைல்டு ஃபேமிலி பத்தி பேசலாங்க. அது வந்து வேற யாரும் கிடையாது, இவங்க இலும்பு நாட்டியா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பல்வேறு தியரி வைக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைல்டு. அவங்கள பத்தி நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது நடந்த இன்னைக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம்னா, அவங்க தான் வந்து இலும்பு நாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரன் பண்றாங்க. இந்த உலகத்துல யார் யார் எப்பப்ப எப்படி எப்படி நடந்துக்கணும், அரசியல்ல என்ன மாறணும், எந்த பொருள் யார்கிட்ட போய் சேரணும், இவங்களுடைய வாழ்க்கை முறை கடைசி காலத்துக்கு இப்படிதான் இருக்கணுமா, இதெல்லாம் இவங்க தான் முடிவு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தியரி வந்து நம்மள பல பேரால இலும்பு நாட்டிங்கிற பேர்ல வைக்கப்படுது. இலும்பு நாட்டி அப்படிங்கிறது இந்த ரோட் சைல்டு அந்த குடும்பத்தினால மட்டும்தான் நம்ம வைக்கப்படுகிறது. இது வந்து உண்மையான்னு சொல்லி கேட்டோம்னா, இது எப்படி ஆரம்பிச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கிபி 1700 காலகட்டங்கள்ல ரோட் சைல்டு அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மனில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. வருஷம் 1700, கிபி 1700, இப்போ 2023 1700 காலகட்டத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரோட பேர் சொல்லி தான் இன்னைக்கு அந்த குடும்பத்தை நம்ம வந்து ரோட் சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர் கிடையாது, அவர் வந்து ஜூ அப்படிங்கிற ஒரு மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மதத்துல பைபிள்ல ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பாங்க, என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்து வட்டி வாங்கி அந்த காசை நீ வந்து செலவு பண்ணீங்கன்னா அந்த பணம் வந்து உனக்கு நிலைக்காது, அந்த பணம் வந்து எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும், அதனால நீ வந்து ஏகப்பட்ட பாவத்தை சம்பாதிப்ப அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கதான் சொல்றாங்க. அதனால வந்து கிறிஸ்தவர்கள் யாருமே வந்து வட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள்ல அந்த பணம் கொடுத்து வாங்குறதுங்கிறது ஒரு இல்லாத விஷயமா தெரிஞ்சு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவங்க யாரும் யாருக்கிட்டையும் வந்து காசு கொடுத்து வட்டி வாங்கி எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இவர் வந்து ரோட் சைல்டு அப்படிங்கிற வந்து ஜூ அப்படிங்கிற ஒரு மதத்தை சேர்ந்தவர். எப்படி ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், புத்தா இப்படி பல்வேறு மதங்கள் இருக்குது, அந்த மாதிரி ஜூ அப்படிங்கிறது ஒரு மதம் தான். அவங்க வந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடியவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கணக்கு கிடையாது, கணக்கு கிடையாதுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லப்படலை. ஸோ அவர் என்ன பண்றாரு, ரோட் சைல்டு அப்படிங்கிறவர் ஒரு அந்த மதத்தை சேர்ந்த ஜூ மதத்தை சேர்ந்தவர் என்ன பண்றாரு, ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறாரு ஜெர்மனியில. ஆரம்பிச்சு வட்டி கூடுறாரு மக்களுக்கு. அவர் முதல்ல யாருக்கு வட்டி கூடுறாரு, கிறிஸ்தவ மக்களுக்கு வட்டி கூடுறாரு. அவர் வட்டி கூடும்போது பல்வேறு விதமான நபர்களை வந்து வாங்குறாங்க. மிகப்பெரிய வளர்ச்சி, வளர்ச்சினா வளர்ச்சி, அற்புத வளர்ச்சி, அவசர வளர்ச்சி, மிகப்பெரிய அளவுல குறிப்பிட்ட நாட்டிலே மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைகிறாரு. அப்படி வளர்ச்சி அடைஞ்ச வட்டி கல்யாணம் பண்றாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 குழந்தைங்க பிறகு, 5 ஆம்பளை பசங்க. அந்த 5 ஆம்பளை பசங்க என்ன பண்றாரு, உலகினுடையன்னு சொல்றத விட அவர் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல எந்தெந்த நாடுகள் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையான வாழ்றாங்களோ அந்த நாட்டுக்கெல்லாம் அனுப்பிடுறாரு. அனுப்பி விட்டுட்டு பேங்க் ஒன்று தொடங்க சொல்றாரு. அப்படி அவர் சொன்ன மாதிரியே அந்த பசங்களும் பேங்க் தொடங்குறாங்க. பேங்க் தொடங்கி அவங்களும் வட்டி கூட்டு வாங்குறாங்க, பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பெருகுது. அந்த ரோட் சைடில் என்ன நினைக்கிறாரு அந்த பெரியவர், ஓகே நம்ம ரகசியம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கணும், 3வது ஒரு மனுஷன் உள்ள கொண்டுட்டு வரக்கூடாது. ஸோ நம்ம ஜூ மதத்தை சேர்ந்தவங்களுக்குள்ளாடியே, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குள்ளாடியே பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணும், சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டில் ஒரு முடிவு மாதிரி எடுக்கிறாரு. அந்த குடும்பத்தலங்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ அந்த 1700 காலகட்டம் தொடங்கி இந்த 2023 வரைக்குமே அந்த ஜூ அந்த மதத்தை சேர்ந்த ரோட் சைடில் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளாடியே அவங்களுடைய மதத்துக்குள்ளாடியே பொண்ணு எடுத்துக்கிறாங்க, பொண்ணு கட்டிக்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்துக்குள்ள வெளிநபர்கள் யாரும் உள்ள வரத்துக்கு இல்லை. எதனாலன்னு சொல்லி கேட்டோம்னா, இது அவங்க ஒரு ரகசியமா, ரகசியம்ங்கிறத தாண்டி இது அவங்க ஒரு உறுதியான ஒரு முறையில் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வெளியாளங்கள் நம்ம ஃபேமிலிக்குள்ளே மிக்ஸ் ஆகக்கூடாது, நம்மளுடைய இந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும், நாம் மென்மேலும் பணக்காரங்கள்ட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தியரியில் போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி அவங்க போயிட்டு இருக்கிறனால தான் இந்த உலகத்தோட பெரும்பான்மையான நாடுகளில் அவங்க பேங்க் அப்படிங்கிறத ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் சபரி இவங்க இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்கிறாங்களே, அவங்க ஏன் உலக பணக்காரர்கள் வரிசையில் வரலன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பொதுவாகவே உலக பணக்காரர்கள் வரிசையில் யார் யார் வருவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் தனிநபர் அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரோ அவர் தான் வருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பில்கேட்ஸாக இருக்கட்டும், அம்பானியாகவும் இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், ஓகேங்களா, யாராக இருந்தாலுமே அவங்க தனிநபர், அவங்க கிட்ட இருந்து ஆரம்பித்து தனி ஒரு நபராக இருந்து தான் அவங்க கீழே பிரான்ச்சஸ் இருப்பாங்க, ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் அது தனிநபர் சம்பாதிச்ச சொத்து, அந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு ஒருத்தராக இருப்பார், ஓகேங்களா. அதனால வந்து அவருடைய பேர் அப்படிங்கிறது வருது. இந்த ரோட் சைல்டு குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து அவங்க குடும்ப சொத்து. இந்த குடும்ப சொத்துங்கிறதுனால குடும்பத்துக்கே அதை தொடர்புடையதுங்கிறனால இவங்க உலக பணக்காரர்கள் வரிசையில் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ இருக்கிறோம், அதனுடைய பேக்ரவுண்ட் எதுன்னு சொல்லி வெளியில் காட்டிக்க விரும்புறதில்லை. ஸோ அதுவே கூட இவங்க ஒரு இலுமினாட்டியாக இருப்பாங்களோ, இவங்க தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்களோ நம்ம எப்படி வாழணுங்கிறத அப்படின்னு சொல்லி யோசிக்கிற விதமாக கூட இருக்குது, ஓகேங்களா. இவங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வாட்டி நம்ம கிட்ட இருந்து பிரிட்டன் போயிட்டாங்க இல்லைங்களா, பிரிட்டிஷ்காரங்க போன வாட்டி அவங்களுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை தேவைப்படுது. ஸோ அவங்க அரசாங்கத்தில்
மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு, நலத்திட்டங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு லோன் பணம் பத்தல, லோன் கொடுங்கன்னு சொல்லி இந்த ரோட்சைல்டு ஃபேமிலி கிட்ட தான் போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே போய் நிக்கிறாங்க. அவங்க லோனும் கொடுக்குறாங்க, ரோட்சைல்டு ஃபேமிலி அவங்க குரூப் ஆஃப் லோன் கம்பெனி பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. அதை வாங்கி தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அவங்க கொஞ்சம் நிலைமையை சமாளிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூயஸ் கனல், அதாவது சூயஸ் கல்வைன்னு சொல்லுவாங்க. சூயஸ் கல்வைங்கிறது அந்த வழியாக போகக்கூடிய கப்பல் எல்லாமே அந்த இடத்துல நம்பூரில் எப்படி டோல்கேட் இருக்குதோ அந்த மாதிரி கடல்வழி மார்க்கத்தில் மிக முக்கியமான அல்லது மற்றும் மிகப்பெரிய டோல்கேட்னா அந்த சூயஸ் கல்வாய் தான். அந்த சூயஸ் கல்வாயில் கட்டுறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இந்த ரோட் சைடு ஃபேமிலியோட தான். இதெல்லாம் எவ்வளோ சத்தமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, நாம் இங்கே உள்ளூர் உலகம் வந்து டீ கடையில் பேப்பர் படிச்சுக்கிட்டு அதை இதையும் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் இந்த இது பெருசா அது பெருசான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வரோம். ஆனால் அங்கே சத்தமே இல்லாமல் ஒரு குடும்பம் மிகப்பெரிய அளவில் உலகத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தியரி பார்க்குற அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குது ஜெர்மனியில். பொதுவாகவே வந்து மிகப்பெரிய நபர்கள்லாம் சொல்லக்கூடியதுனா சொல்கிறாங்க, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்து கம்பெனிலேருந்து எல்லாமே வந்து அந்த ரோட்சைல்டு ஃபேமிலிக்கு சொந்தமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்லைன்ஸ்லேருந்து நம்ம எப்போ எதை பார்க்கணுங்கிறது முதக்கொண்டு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு கூட விஷயம் சொல்லப்படுது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இது எப்படி நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, பொதுவாகவே நம்ம மென்டாலிட்டியை பொறுத்த மாதிரியே சைக்காலஜிஸ்ட்டு உளவியல் ஆராய்ச்சியாளர்களை வச்சு நம்ம எப்போ என்ன பண்ணணும், யாருக்கு என்ன தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி முடிவுகள் செய்யப்படுது. யாரோ முடிவு பண்ணதுக்கு பதில் தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யாருமே மறக்க முடியாது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு அமாவாசை வருது, நம்ம போய் நம்ம ஃபோனை எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம போன அமாவாசையில் நம்ம ஏதோ சாமியை பற்றி பார்த்துருக்கோம், அது சம்மந்தப்பட்டதாக வரும். இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போன வாரம் நீங்கள் மட்டன் சம்மந்தமாக எதனா பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஃபோன் எடுக்கும்போது நினைப்பீங்க, ஏதோ செய்தி பற்றி யாரோ சொல்லியிருப்பாங்க, ஏதோ தகவல் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைப்பா, திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, ஒரு இன்சிடெண்ட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது அல்லது ஏதோ ஒரு அரசு அறிவிப்பு வெளியிட்ருக்குது, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுப்பீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு எடுத்த உடனே மட்டன் குழம்பு செய்வது எப்படி, மீன் வறுவல் செய்வது எப்படின்னு சொல்லி வரும். அதை பார்த்தவங்களுக்கு என்ன தோணும், அதை மறந்துடுவீங்க. இந்த மட்டன் குழம்பையும் மீன் வறுக்கிறதையும் பார்ப்பீங்க. யாரையும் தப்பு சொல்ல, நடக்கக்கூடிய நடைமுறை இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்ப்போம் யதார்த்தமாக. நம்ம இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம அதை மைண்ட் செட்டு போயிடும், நம்ம இதுதான் பார்த்துட்ருப்போம், பார்த்துட்டு அப்படியே சொல்லி நம்ம அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களை தள்ளி போட்டுருவோம். விலை மதிக்க முடியாதது நேரம்ன்றது தான். அந்த நேரத்தையே நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ எடுக்கிறாங்க. பொதுவாகவே சமூக ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தாங்கல்ல அதை ரிலேட்டடான அவங்க விரும்பினதான் நாங்கள் முன்னாடி கொண்டுட்டு வரோம் அங்கே பார்வைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து மக்களை சோம்பேறிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை செலவழிக்க தயங்கிட்டு இருக்கிறோம். நீ குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேர்கிட்டையும் 4 ஃபோனு, சோறு திங்கும் போது கூட எல்லோரும் ஃபோனை பார்த்துட்டு தான் சோறு திங்குறோம். முன்ன ஒட்டுக்க ஒரு 4-5 பேர் உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதே பெருசுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரோட்சைல்டு ஃபேமிலிக்கு சந்தேகம் தான், இதெல்லாம் அவங்க செய்கிறதான சொல்லி ஒரு தீரம் முன்வைக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில, ஆனால் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அவங்க பணக்காரங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை. உலகளாவிய அளவில் மிகப்பெரிய குடும்ப பணக்காரர்கள் அந்த வரிசையில் வந்து ரோட்சைல்டு ஃபேமிலி வந்து இன்னமும் இருக்கிறாங்க. அந்த 1700 காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பெரியவர் ரோட்சைல்டு ஜூ மதத்தை சேர்ந்த ஒரு பேங்க் ஆரம்பித்தார் இல்லைங்களா, அவர் பேர் சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வந்து அந்த குடும்பத்தை பேர் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த 5 பசங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய குரூப்பாக இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து அனைத்து விஷயங்களையும் செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மருந்து கம்பெனி இல்லை, சமூக ஊடகங்களில் ஒருத்தருடைய வருமானம் எவ்வளோ இருக்கணும், ஒருத்தருக்கு வந்து அவங்களோட ஆசையை எப்படி உருவாக்கணும், அவங்க எப்படி செயல்படுத்தணும், அவங்க நம்மளுக்கு எப்படி அடிமையாகணும், இப்படி பல்வேறு விஷயங்களை செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி.